ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சுதாகர். ஓகே, நான் இந்தியாவிலேருந்து மலேசியாவுக்கு வந்திருக்கேன். ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து மலேசியாவில் தான் இருக்கேன். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நிறையா வந்து நான் என்னுடைய சேனல்ஸில் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னுடைய பசங்களோட செய்கிற சேட்டைங்கள்லாம் கொஞ்சம் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் நான் வந்து இன்னைக்கு மலேசியாவில் வந்து சப்போஸ் நான் வெளில போனேன் அப்படின்னா நிறைய பேர் அவங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புது உறவுகள்லாம் நிறைய பேர் கிடைக்கிறாங்க அப்படிங்கும் போது பயங்கர சந்தோஷம் தானே இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு லாஸ்ட் 3 டேஸ் வந்து மீட் பண்ணவங்கள வந்து நிறைய பேர் கேட்டது வந்து டிவி வந்து எப்படி பாக்குறீங்க உங்க வீட்டில், நெட்ஃபிளிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து அமேசான் பிரைம் எல்லாம் ஒர்க் ஆகுமா, ஹாட் ஸ்டார் எல்லாம் ஒர்க் ஆகுமா, சன் நெட் ஒர்க் ஆகுமா, இல்ல இந்தியாவில இருக்கிறது ஏதாச்சும் இங்க வந்து பண்ணணுமா அப்படின்லாம் கேட்டீங்க. ஸோ அதோட ஆன்சர் தான் இதுல கிளியரா சொல்ல போறேன். ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இத்தனாலும் கேட்காம இப்போ ஸ்பெஷலா கேட்கறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு பிக் பாஸோட ஒரு ரீசனா கூட இருக்கலாம். ஓகே, பிக் பாஸ் போட்டதுக்கு அப்புறம் பிக் பாஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ற ஓரலா. ஓகே, ஸோ நான் வீடியோ மூலமா சொன்னேன் அப்படின்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் ஆகும் அப்படிங்கிற ஒரே மோட்டிவ்ல தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுவும் தனியா ஒரு டிடிஎச் எதுவுமே இழுக்க கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய சிஸ்டத்துல எதுவும் விபிஎன் எதுவுமே இன்ஸ்டால் பண்ண கிடையாது, விபிஎன் கிடையாது, எதுவும் டிடிஎக்ஸ் எதுவும் இன்ஸ்டால் பண்ண கிடையாது. ஃப்ரீயா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாட்ஸ்டார், ஜி தமிழ், அதுக்கப்புறம் சன் நெட்வொர்க், இதெல்லாம் வந்து ஃப்ரீயா எந்த ஒரு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாம மலேசியால வந்து நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஜெர்மனி போகும்போது சரி, சிங்கப்பூர் போகும்போது சரி, இந்த நார்மல் இந்த சேனல்ஸ் வந்து இந்த வெப்சைட் வந்து எனக்கு ஒர்க் ஆனிச்சு. கண்டிப்பா உங்களுக்கும் ஒர்க் ஆகும். பட் இந்தியாவுக்கு போகும்போது நான் ட்ரை பண்ணேன், இந்த வெப்சைட் ஒர்க் ஆகல. ஸோ இந்தியால இருந்து இதை பாத்தீங்க அப்படின்னாக்க மேபி ட்ரை பண்ணி பாருங்க, ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு, இல்லை அப்படின்னாக்க மேபி உங்களுக்கு ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்துருக்கீங்க, ஸோ ஹாட் ஸ்டாரு, சன்னெட்டு, ஜி தமிழ் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க இங்கே வந்தீங்க அப்படின்னா தமிழ் டூல் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணல அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே சப்ஸ்கிரைப் பண்ணல. ஸோ இந்த தமிழ் டூலுங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நம்ம வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் ஸ்டாரில் எப்படி வந்து உங்களுக்கு சீரியல்ஸு, அதுக்கப்புறம் ரியல் டைம் ப்ரோக்ராம் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி பிக் பாஸு, இது மாதிரி அவங்க சூப்பர் சிங்கர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் ஸ்டாரில் எப்படி அப்டேட் ஆகுமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்டேட் ஆகும். அதே மாதிரி பிக் பாஸ் வந்து லைவா பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா லைவாவும் பார்க்கலாம். பிக் பாஸ் வந்து நீங்க லைவாவும் பார்த்துக்கலாம், அதுல ஒரு எதுவுமே கிடையாது. கரெக்டாக எக்ஸாக்ட் நம்மளுக்கும் மலேசியா டைமுக்கும் இந்தியா டைமுக்கும் 2.5 hours டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அந்த டைமில் எக்ஸாக்ட் நீங்கள் போனீங்க அப்படின்னா லைவும் வந்து பிக் பாஸ் ஓடிக்கிட்டு இருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டோட. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹாட் ஸ்டாரில் ஓடுற மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே வரும். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரோக்ராம் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே அதில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஜி தமிழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்னென்ன ப்ரோக்ராம் வருமோ, ரியாலிட்டி ஷோ, அதுக்கப்புறம் வந்து நாடகம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து சன் நெட்வொர்க்கில் இருக்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ப்ரோக்ராம்ஸும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். பட் ஒன்லி ஒன் என்ன பார்க்க முடியாது அப்படின்னா மூவிஸ் மட்டும் இருக்காது. ஸோ மற்றபடி எல்லாமே இருக்கும். ஸோ இதை எங்கள் ஃபேமிலி எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறாங்க, ஸோ வெப்சைட்னாக்க நான் சிஸ்டம் வச்சு ப்ரோக்ராம் சிஸ்டம் வச்சு நான் அதில் வந்து லாகின் பண்ணி பண்ணுறேன் அப்படிங்கிற லாகின்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இது மொபைல்லையும் ப்ரௌஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் வரும். இதேமாதிரி ஐபேடு இது வேறு ஏதாச்சும் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அதில் வந்து ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சிஸ்டத்தில் வந்து ஐபேடு இல்லை அப்படின்னா மொபைலில் வந்து அவங்க ப்ரௌஸ் பண்ணுவாங்க. என் ஒய்ஃப் எல்லாருமே வந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது மொபைலில் வச்சு பார்த்துப்பாங்க. ஸோ இதை வந்து டிவியில் போட்டு பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்மார்ட் டிவி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா tamiltool.com அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னாக்க ஸோ அந்த வெப்சைட்டில் உள்ள எல்லா ப்ரோக்ராம்ஸையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னுடைய டிவி வந்து ஸ்மார்ட் டிவி கிடையாது. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா க்ரோம் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இந்தியாவிலே வச்சுருந்தேன். ஸோ இங்கேயுமே காஸ்டிங் டிவைசஸ் வந்து நிறையா கிடைக்கும். நீங்கள் ஸ்மார்ட் டிவி இல்லை அப்படின்னு சொல்லி கவலை பண்ணுற அவசியமே இல்லை. காஸ்டிங் டிவைஸ் போட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மொபைல்லேருந்து நாங்கள் டேரெக்டாக வந்து காஸ்டிங் பண்ணிக்குவோம். ஸோ எந்த ப்ரோக்ராம் வேணுமோ அந்த டைம் போட்டுக்கலாம். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ ஹாட்ஸ்டார் இது மாதிரி நம்ம பேப்பர்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம விபிஎன் கனெக்ட் பண்ணாதீங்க, விபிஎன் கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் மேபி என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து துபாயில் இருந்துட்டு அவர் கூட இதை கேட்டார். ஸோ ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணி இதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு துபாயில் வந்து இந்த சைட் வந்து ஒர்க் ஆனச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ நீங்கள் துபாயில் இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி ஸ்ரீலங்கா ஃப்ரெண்ட்ஸ்லையும் வந்து அவங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி
சொன்னாங்க. ஸோ மேபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நீங்க எந்த கண்ட்ரில இருக்கீங்களோ ஸோ அந்த கண்ட்ரில ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்தியாவில் இருக்கும்போது நான் ட்ரை பண்ண வரல, மேபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க tamiltool.com அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊர்ல உள்ள நீங்க ஹாட் ஸ்டார் வச்சிருந்தீங்கன்னா சரி, நெட்ஃபிளிக்ஸ் வச்சிருந்தீங்கன்னா சரி, சன் நெட்ஒர்க் வச்சிருந்தீங்கன்னா சரி, இது மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நீங்க வந்து அங்கே இருக்கிறத வந்து இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இது மூணுமே என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே செப்பரேட்டாக வந்து ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இதை சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னாக்க நம்மளுடைய சேனல்ஸ் எதுவும் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது எனக்கு அஷூரிட்டி தெரியல. ஓகே, மேபி இங்கே எடுத்ததுக்கப்புறம் அவங்க எப்போ டேட்டாலாம் அப்டேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஓகே, நான் மேபி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்தேன் அப்படின்னா சொல்லியிருப்பேன், வேறு யாராச்சும் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சொல்கிறேன், எனக்கு நீட் இல்லை. ஓகே, டேரெக்டாக அந்த தமிழ் தூள்ங்கிற வெப்சைட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் ப்ரேம் வந்து நீங்கள் இந்தியாவில் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதே அமேசான் ப்ரேம் வந்து நீங்கள் இங்கே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே நீங்கள் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து நான் நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு பேர் தனித்தனியாக, இந்தியாவில் நாலு பேர் இருக்காங்க, நான் ஒரு ஆள் இருக்கேன். ஸோ நான் அஞ்சு பேர் கிடையாது, சாரி, டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நாங்கள் நாலு பேர் இருக்கோம். இந்தியாவில் வந்து மூணு பேர் இருக்காங்க, நான் இங்கே இருக்கேன், மலேசியாவில் இருக்கேன். ஸோ நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க ஷேரிங்கில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து எனக்கு வந்து இதுவரையும் ஒர்க் ஆகிட்டு இருக்கேன். ஓகே, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க மூணு பேர் இந்தியாவில் யூஸ் பண்ணுறாங்க, நான் இங்கே மலேசியாவில் யூஸ் பண்ணுறேன். ஓகே, நான் வந்து காஸ்டிங் பண்ணுறேன் டிவியில். ஓகே, மொபைலில் ப்ரௌஸ் பண்ணிவிட்டு டிவியில் காஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், ஒர்க் ஆகிட்டுருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரேமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த தமிழ் தூளுங்கிற வெப்சைட் தான் நான் வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்குன்னு நான் யூஸ் பண்ணுறது. அது இல்லாமல் யூடியூப் வந்து யூஸ் பண்ணுவேன். யூடியூப்பில் வந்து எதுவும் மூவி பார்க்கணும் எதுவும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் யூஸ் பண்ணுவேன். வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் சேனல்ஸ் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணல. உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதுவரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இது தான் நான் யூஸ் பண்ணி நான் பார்த்துட்ருக்கேன். ஓகே, நான் மோஸ்ட்லி வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசங்க வந்து டிவி டிவின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கும்போது ரொம்ப டார்ச்சர் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவிக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கல நாங்கள். ஓகே, பட் இருந்தாலும் சேனல்ஸ் எல்லாத்தையும் சாட்டர்டே சண்டே எல்லாம் அதுக்கான ப்ரோக்ராம் எதுவும் பார்க்கணும் அப்படின்னாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக் பாஸ் ப்ரோக்ராமை வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் ஈஸியாக நம்ம இந்தியாவில் எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாக சேனல்ஸ் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ யாரோ ஒருத்தவங்க போஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம எடுத்து பார்க்குறோம். ஓகே, ஸோ இது ஒரு எந்த ஒரு இத்தனையும் இல்லீகல் கிடையாது, மேபி இல்லைங்களா அப்படிங்கிறது தெரியல எனக்கு எக்ஸாக்டாக. ஓகே, ஸோ இதை விபிஎன் யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளுடைய பாஸ்வேர்டு எல்லாத்தையும் வந்து ஹேக் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விபிஎன் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு பெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாட்ஸ்டார் இதெல்லாம் வந்து பண்ணலாம். ஓகே, பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக அது பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து டிடிஎச் கனெக்ஷன் வந்து இந்தியாவில் எப்படி எடுப்போமோ அதே மாதிரி எடுத்து இங்கேயும் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் என்னென்னா அது அந்த ஸ்டெப்ஸை எடுக்கல, மேபி அது இன் ஃபியூச்சரில் மேபி எடுத்துக்கல. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம டிவி ரொம்ப பார்க்க போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காண்டி தான் வந்து நான் இது பண்ணல. பட் நிறைய பேர் நீங்கள் கேட்டீங்க அப்படிங்கிறதுனால இந்த தமிழ் தூள் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ எந்த ஒரு ஐ ஹோப் ஸோ நான் வந்து தவறான ஒரு இதை வந்து உங்களுக்கு நான் ஸ்ப்ரெட் பண்ணலன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், பாய்.